போயிட்டு நீங்க டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்கப்பா. இன்னும் 10 நிமிஷம் தானப்பா, அனுப்பிச்சுட்டு போறேன். இல்ல லேட்டாகும் போல இருக்கு, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, சரி சரி. என்ன ஆகுறப்பா? என்ன சார் இது, உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் யார் பதில் சொல்றது? என்ன பண்றோம் ஏது பண்றோம் யோசிக்கவே மாட்டீங்களா? அதுவும் அந்த எம்எல்ஏ பையன் மேல போய். எம்எல்ஏ பையன் தான் என்ன சார், இந்த யூனிஃபார்ம் கூட மரியாதை இல்ல. நம்ம கான்ஸ்டபிளே புடிச்சு தள்ளறான் சார். என்ன சார் பேசுறீங்க? அந்த எம்எல்ஏ ஒரே நல்ல சட்டசபையவே கலைச்சவன், நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஏமாத்துறோம் சார். நீங்களே இப்படி பேசினா எப்படி சார்? நான் என்ன பண்றது? ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நான் குணசேகரன் தான் பேசுகிறேன் சார். அது நான் இல்லை, நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் ராஜராஜன் தான். சரிங்க சார். ஆ, அவர் உடனே வர சொல்கிறார் சார். தேங்க்யூ சார். ராஜராஜன் அந்த கார் எடுத்துகிட்டு போய் எம்எல்ஏ வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஒரு பையன்கிட்ட என்னை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த யூனிஃபார்ம் மாட்டி 25 வருஷம் ஆச்சு. காக்கி சட்டை மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். இந்த பிரச்சனையினால் என்ன ஆனாலும் சரி, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். 001425 சக்திவேல் சன் ஆஃப் ராஜராஜன். டேக் யூர் சீட். தேங்க் யூ சார். சர்டிஃபிகேட்ஸ். பெர்ஃபார்ம்ட் வெல். அந்த எம்எல்ஏ வேலையை காட்டிட்டான் சார். ஆடோட எஸ்ஐ காலையிலே வந்துட்டார். தலை விட்டாரோன்னு இல்லையே, சஸ்பெண்டா ட்ரான்ஸ்ஃபரா? ட்ரான்ஸ்ஃபர் சார். ஒரு போலீஸ்காரனுக்கு முக்கியமா என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வீரமா, விவேகமா? வேகமா. லீவார கொடுத்தீங்கன்னா நான் போய் ஜாயின் பண்ணிக்குவேன் சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு தேதி போட்டு 2 மாசத்துக்கு ஒரு மெடிக்கல் லீவ் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது ட்ரை பண்ணி உங்களை மறுபடியும் இந்த ஸ்டேஷனுக்கே கொண்டு வர பார்க்குறேன். தேவையில்லை சார், லீவ் ஆர்டர் கொடுங்க. வித்இன் 2 டேஸில் டியூட்டி ஜாயின் பண்ணிடுவேன். பயம் வாட் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்களா? உங்களை போட்டிருக்கிற ஊர் கோடிக்கரை, மோசமான ஏரியா. நானும் அங்கே இருந்திருக்கிறேன். பல கேஸுகளும் நிறைய கிரிமினல்ஸும் இருக்கிற இடம். ஆமாம் சார், பயம் இருக்கணும். ஒரு போலீஸ்காரனை சத்திய பிரமாணம் எடுத்த பிறகு அந்த சத்தியத்தை மீறிடுவோமோங்கிற பயம் இருக்கணும். எப்போவும் நம்ம கடமையை செய்ய தவறிடுவோமோங்கிற பயம் இருக்கணும். அந்த கடமையை செய்ய போகும்போது அதை செய்ய முடியாமல் செத்துருவோமோங்கிற பயம் இருக்கணும். அப்படியே சாகும் போதும் காக்கி சட்டையை போடாமல் செத்துருவோமோங்கிற பயம் இருக்கணும் சார். வேண்டாம் சார். சார், தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? அடிச்சு கொண்டுடுவாங்களா? அது முடியாது. அப்படியே நடந்தாலும் காக்கி சட்டையோட சாகிறது எனக்கு சந்தோஷம்தான்.
கான்ஸ்டபிள். கேண்டில் ஏத்தி வைங்க. ஏய் யாரது? ஏய் வாங்கடா. ஏய் ஜெயக்குமார் வேணாம் 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 சொல்லுங்க கேளு.